ஸோ இந்த செம் கவனிங்க, இந்த செம் எக்ஸசைஸ் 1.3 எயித் செம்மு. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3 − 2x. ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு முதலாக எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ போடுறோம், அவ்வளோதான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா 3 − 2x த ஹோல் ஸ்கொயர் வரும். அதை நம்ம a − b த ஹோல் ஸ்கொயர் சீக்குவல் டு a² − 2ab + b² அப்படிங்கிற அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி வச்சு அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 3 − 2x நம்ம ஏபின்னு வச்சுக்க போகிறோம். ஸோ a − b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எப்படி a² − 2ab + b² வருதோ, அதே மாதிரி ஏக்கு முதல்ல 3 பிக்கு முதலாக 2x போட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயருக்கு முதல்ல 3² போட்டிருக்கோம், −2 அப்படியே போட்டிருக்கோம். ஏக்கு முதல்ல 3 போட்டிருக்கோம், பிக்கு முதல்ல 2x போட்டிருக்கோம், ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு முதல்ல 2x ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஸோ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு 9 − 12x + 4x² வரும். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரையும் அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சது ஈக்குவல் பண்ண போகிறோம். ஸோ 3 − 2x² எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூவும் 9 − 12x + 4x² எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ ஈக்குவல் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுல ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடும். ஸோ +3 − 3 ஆயிரும், −2x² + 2x² ஆயிரும். அதை நம்ம வரிசையாக எழுதிக்கிறோம். அடுத்து இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் 6 − 12x + 6x² வரும். 4x² போட்டிருக்கேன். அடுத்தது இந்த ஈக்குவேஷனில் எல்லாத்துலேயும் 6 காமனாக இருக்குது, அதனால் 6 டிவைட் பண்ணி அந்த 6 அந்த பக்கம் கொண்டு போய் 0 பண்ண போகிறோம். ஸோ 6 டிவைட் பண்ணி 6 அந்த பக்கம் கொண்டு போய் 0 பண்ணோன்னு பார்த்திங்கன்னா 1 − 2x + 2x² ஆயிரும். அடுத்தது அது நம்ம நீட்டாக ஆர்டரில் எழுதிக்கிறோம். 2x² − 2x + 1 = 0. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது மல்டிபிள் பண்ணால் 2 வரணும், ஏட் பண்ணால் −2 வரணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் −1 − 1. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா −1 − 1 ரெண்டு வரும். அப்போ x − 1 × x − 1 அதோட ஃபேக்டரோட வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்கனால 1 மட்டும் 0 ஈக்குவல் பண்ணுங்கள். ஸோ x − 1 = 0, x = −1 அந்த பக்கம் வந்து +1 ஆயிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ 1 இதோட ஆன்சர். தேங்க்யூ.